ஹலோ அண்ட் எவ்ரி மேன், வெல்கம் டு மை சேனல். அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது சிவில் வார் டூவோட ஃபுல் காமிக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன். சிவில் வார் ஒன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவி. அண்ட் காமிக்ஸ்லே சிவில் வார் சீரீஸில் ரொம்ப ஃபேவரட்டான, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காமிக் சீரீஸ் அதுன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது சிவில் வார் டூ. அண்ட் ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மொத்த ஸ்டோரியும் எங்கே ஆரம்பிக்குதுன்னா நியூயார்க் ஹைகோர்ட் கிட்ட ஆரம்பிக்குது. எஸ் நம்ம இப்போ ஷோரியில் வாட்டர்ஸ் உங்களோட கடைசி ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு மிஸ் வாட்டர்ஸ். செஞ்சு நம்ம ரொம்ப ஒரு கிரேசியான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வேர்ல்ட் ஆஃப் காஸ்டியூம்டு ஹீரோஸ், காஸ்டியூம்டு வில்லன்ஸ், அப்புறம் மியூட்டன்ஸ், இன்ஹியூமன்ஸ் அண்ட் நார்மல் ஹியூமன்ஸ், இதெல்லாமே சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்து இப்போது சயின்ஸ் ஃபேக்டாக மாறி இருக்குது. நம்மளால் இங்கே என்ன நடக்குதுன்றதை நம்பவே முடியலை. நம்மளை வந்து ஒரு விஷயம், அத்தியாவசியமான ஒரு விஷயம் நம்மளை கொள்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. என்னோடய கிளைண்ட் ஜொனத்தன் பவர்ஸ், அவர் வந்து ரொம்ப நல்லவர், அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணாதவர், அவன் வந்து ஒரு கிரிமினல் கூட கிடையாது. அவனை வந்து எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியலை. அவன் எதையும் திருடலை, யாரையும் கொல்லலை, அவன் எந்த ஒரு திட்டமும் போடலை. அவன் வந்து அவன் பேச மட்டும்தான் செய்வான். நீங்கள் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. நீங்கள் வந்து அவனை ஒரு ட்ராப் செட் பண்ணி அந்த ட்ராப்பை வச்சு அவனை கொண்டிருக்கீங்க. நியாயமாக பார்த்தா தப்பு உங்கள் மேலே தான் இருக்குது. ஜொனத்தன் பவர்ஸ் உண்மையிலே நல்லவன், அவன் எந்த தப்பும் செய்யாதவன் அப்படின்னு சொல்லி ஜொனத்தன் பவர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க பேசுகிறாங்க. அண்ட் ஜொனத்தன் பவர்ஸ் யாருன்னா, அவர் ஒரு ஆக்டர். அண்ட் அவர் ஒரே ஒரு படம் நடிப்பார். அண்ட் அந்த படத்தை நடித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபயர் பண்ணிடுவாங்க. ஐ மீன் அந்த படத்துலேருந்து அவர் தூக்கிடுவாங்க. அண்ட் அந்த கடுப்பில் அவர், நான் வெளியில் வந்ததை பார்த்து இந்த ஊரே சிரிச்சதில்ல, இந்த ஊர் அலுவலகத்தை பார்த்து நான் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் இந்த மாதிரி ஒரு வில்லனாக மாறிடுவார். அண்ட் இப்போ நம்ம திரும்ப கதவுள்ள போகலாம். அண்ட் அந்த வால்டர்ஸ் சொல்கிறாங்க, அவன் வெறும் ஒரு டாக் ஷாப் தான், அவனால் பேச மட்டும்தான் முடியும், அவன் எப்போவுமே பேச மட்டும்தான் செய்வான், அவன் இந்த சொசைட்டிக்கு எதுவும் பண்ணலை, இவன் வந்து இவனோட தாட்ஸ்க்காக இந்த சொசைட்டி அவனை எதிர்க்கிறாங்க, இது சுத்தமாக நல்லல்ல. ஃப்ரீடம்ன்ற ஒரு விஷயம் நம்ம தாட்ஸுக்கே இல்லைன்னா இது பேர் லேண்ட் ஆஃப் ஃப்ரீடமா? இது பேர் கிடையாது. நம்ம வந்து ரொம்ப கிரேசியான உலகத்தில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு தாட்டு கூட நம்ம ஃப்ரீடம் தரதில்லை. நம்ம ஹியூமனாக இருந்தாலும் சரி, இன்ஹியூமனாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட பேச்சை அதோட கொஞ்சம் நிறுத்துறாங்க மிஸ் வால்ஸ். வால்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஜொனத்தன் பவர்ஸை சுத்தமாக பிடிக்கல, அதான் உண்மை. ஆனால் நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் கொள்றதுன்றது சுத்தமான கிறுக்குத்தனம். நீங்கள் வந்து அதை பண்ணக்கூடாது. அவன் நீங்கள் என்ன நினச்சி அரெஸ்ட் பண்ணீங்க, அவனோட தாட்ஸுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்களா? என்னால் இதை ஒத்துக்கவே முடியல. எப்படி நீங்கள் இது பண்ணலான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? சரி, நான் இதோட என் பேச்சை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்க, இந்த பக்கம் லெபிட்டேரியாவில் நம்ம கொலனல் ரோட்ஸ் அவர் அங்கேருந்து கீழே இருக்கவங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் தரேன், நீங்கள் கையில் வச்சுருக்க வெப்பன்ஸை கீழே போட்டிங்கன்னா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்ல, எதிராளிங்க அப்பவும் போடாமலே இருக்காங்க. அண்ட் அகெயின் கொலனல் ரோட்ஸ் வார்னிங் தராது, லாஸ்ட் வார்னிங் சொல்ல அவங்க எல்லாம் வெப்பன்ஸை கீழே போடுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஒயிட் ஹவுஸ் சிச்சுவேஷன் ரூம், நம்ம கொலனல் ரோட்ஸ் அங்கே போயிடுறாரு. பிரசிடெண்ட் ஒரு விசிட்டுக்காக கூப்பிட்றாரு. இவர் பிரசிடெண்ட்டை போய் பார்த்துட்டு சிச்சுவேஷன் ரூம் நம்ம எதுக்கு இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பிரசிடென்ட் சொல்கிறாரு, ஏன்னா இதுதான் ரொம்ப ப்ரைவசியான இடம், இங்கே யாரும் வரமாட்டாங்க நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ நடுவில். நீ என்னோட டிஃபென்ஸ் ஆஃப் செக்ரட்டரி, அதாவது செக்ரட்டரியோட டிஃபென்ஸாக நீ, ஐ மீன் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் உங்கள் பழைய ஆளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கொலோனல் ரோட்ஸ் கேட்குறாரு. அண்ட் அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை அவன் இனிமேட்டு இங்கே இல்லை, அவன் வந்து இனிமேட் இந்த இடத்துக்கு சிம்பிள் கிடையாது, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்டு என்னால் இருக்க முடியும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கொலோனல் ரோட்ஸை பார்த்து சொல்ல, இந்த ஜாபுக்கா அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, நம்ம பிரசிடென்ட் ஃபார் த பார்ட்டி ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் நம்ம பிரசிடென்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா,
உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்டார்க். அவன் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக எழுந்திரிச்சு இந்த பிரசிடென்ட் சீட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிற்பான். நீ வந்து இந்த கண்ட்ரிக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் போராடு அப்படின்னு சொல்லி நம்ம கொலோனல் ரோட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அண்ட் எஸ், இந்த வேலை உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம பிரசிடென்ட் சொல்கிறாரு. அண்ட் எஸ், அண்ட் அவன் கண்டிப்பாக ஒரு நாட்டை ரன் பண்ணுவான் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். நான் உன் பாலை தான் சொல்கிறேன், அதாவது உன்னோட ஃப்ரெண்ட் ஸ்டார்க்கை தான் சொல்கிறேன். அண்ட் உனக்கு வேணும்னா இந்த வேலையை எடுத்துக்கோ, இல்லைனா விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் ஓஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அங்கே ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவன் வேணான்னு சொல்லிட்டேன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, அட் த சேம் டைம் இது அதே தான் அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கே இருக்க மிச்சலி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லுது, இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப போராக போச்சு அப்படின்னு அங்கே இருக்க பையன் சொல்ல, ஆமாம் இந்த கேம்பஸ்லேயே ரொம்ப ஒரு மோசமான டீச்சர் அவன் தான், அவனை மாதிரி யாராலும் நடத்த முடியாது அப்படின்னு சொல்ல, இந்த மிச்சலின்ற பொண்ணு அங்கே பாருங்கள் அது என்னது அப்படின்னு சொல்லி கை காமிக்க, த க்ளவுட். இந்த க்ளவுட் உண்மையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. எஸ், இந்த க்ளவுட் வந்து உண்மை தான் போல, நான் இத்தனை நாள் வெறும் கதைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன், கடைசியாக இது நடக்க போகுது, உண்மையிலேயே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா உங்களுக்கே தெரியும், இன்ஹியூமன்ஸை அட்டாக் பண்ண அந்த சேம் க்ளவுட் அது ரொம்ப பக்கத்தில் வருது. எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க, சம்திங் ஹேப் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள எல்லாரையும் அந்த புகல் அந்த க்ளவுட் வந்து சூழ்ந்துருது. அங்கே இருக்க அந்த மிச்சலின்ற பொண்ணு காணாமல் போயிடுறா. ஸோ இங்கே திரும்பி பார்த்தா அந்த மிச்சலின்ற பொண்ணும் கூட இருந்த பையனும் அந்த க்ளவுடால் ஃபுல்லாக சூழ்த்தப்பட்டிருக்காங்க. இவங்க மிச்சலி நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சொல்லி அந்த மிச்சலியோட ஃப்ரெண்ட்ஸ் வெளிலேருந்து கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்கிற அந்த சேம் டைம் கேப்டன் மார்வல் அவங்க கேட்குறாங்க, ஆல்ஃபா ஃபைட் கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் எஸ் அவங்க சொன்னாங்க, எதுவும் ஏலியன் இன்ட்ரப்ட் ஏதாவது வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஏலியன் இன்வேஷன் கிடையாது, பட் அங்கே இருக்க ஷிஹார் கிளாக்கிங் வந்து ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, அண்ட் அவங்கக்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, எனிதிங் ஃப்ரம் ஏஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க எதுவும் சொல்லலை. அண்ட் அவங்களுக்கு ஒரு கால் வருது, உங்களுக்கு ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கேப்டன் மார்வல், எனக்கு ஒரு விசிட்டரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக போய் பார்க்குறாங்க. பார்த்தா டாக் சாம்சன். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், 3 வாரத்துக்கு முன்னாடி நீ அங்கே போய் செத்துட்டேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம் நான் செத்துட்டேன், ஆனால் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நீ ரொம்ப அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி டாக்காக கேட்க, நோ இது எப்போவுமே ஓகேவா இல்லை, உனக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கும் புரியுது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, நான் ரொம்ப சீரியஸாக கேட்குறேன் அப்படின்னு டாக்காக் சொல்கிறாரு. அண்ட் கேப்டன் மார்வல், நானும் சீரியஸாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க, என்னோட கசின் ஒருத்தவங்க இருக்காங்க, அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவள் தினமும் என்கிட்ட சொல்கிறான் அவங்க ரெண்டு பேரும் எப்படி கொன்று கொன்று விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஒருத்தர் கிளீன் பண்ணி எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறா. அந்த 2 குழந்தைங்களும் பக்கத்தில் இருக்க சிஸ்டரை எடுத்துக்கிட்டு அதை ஒரு கத்தியாக நினச்சி அவ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க யாருக்குமே போர் பிடிக்காது, ஆனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, மக்கள் போரை ஒத்தி வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களால அதை பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சொல்ல, இது நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. எஸ் இது நம்ம வாழ்க்கை தான், நம்ம வாழ்க்கை தான், நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்ல, எஸ் இந்த சவுண்ட் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. அண்ட் நம்ம கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க, இது என்னமோ நம்ம வெதரை அதாவது நம்ம இயற்கையை எழுத்து போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்ல, ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிற, இயற்கையை எழுத்து போராடுற மாதிரி இருக்குது, நான் இதை ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. நீ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேப்டன் மார்வல் சொல்ல, வெயிட் நீ இது ஒரு செஷனா டாக்டர் சாம்சன், நீ என்ன கண்காணிக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் சும்மா தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி, நீ எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு பெயர் சொல்கிறது. இல்லை நீ வரலை, உன்னை அனுப்பப்பட்டிருக்காங்க, நீயா வரலை, உன்னை அனுப்பப்பட்டு நீங்கள் வந்திருக்க, நான் வந்து என்றைக்குமே ஒரு மேடான டிசிஷனை எடுக்க மாட்டேன், எனக்கு தெரியும் நீ மேடான டிசிஷனை எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் டாக்டர் சாம்சன் சொல்கிறது, யூ சீம் டு பி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்ல, எனக்கு தெரியும் நான் இங்கே நடக்கிறது எல்லாமே எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க. அண்ட்
நம்மளை என்றைக்காக ஒரு நாள் அவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கன்னு சொல்லும் போதே நம்ம டாக் சாம்சன் காப்பாற்றுவாங்க நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம கேப்டன் மார்வல் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அந்த அவங்க நம்மளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற அதே டைமில் இந்த இடத்துல ஷீ ஹல்க் வராங்க. அவங்க ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கி வர எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒருத்தவங்க கேட்குறாங்க. எஸ் நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு ஜெஸ்டரை தெரியும்ல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஆஃபீஸர் கேட்க நம்ம ஷீ ஹெல்க் எஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் ஜெஸ்டர் வந்து நம்ம ஜொனத்தன் பவர்ஸ் நம்ம முன்னாடி பார்த்த அதே ஆள் தான். அண்ட் இவங்களும் அவரை பற்றி பேசுகிறாங்க. நம்ம ஷீ ஹெல்க்கும் சொல்கிறாங்க ஜொனத்தன் பவர்ஸ் அவன் வெறும் ஒரு பேசுகிற பொம்மை மாதிரி தான், அவன் அவனுக்கு அதை பற்றி வேறு எதுவும் தெரியாது, அவன் ரொம்ப நல்லவன், அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன், அவனுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க ஜெனிஃபர் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு, என்ன சொல்கிற நீ புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஜெஸ்டர் வந்து செத்துட்டான், அவனை நிறைய பிரசனர் சேர்ந்து அடித்ததாகவும் அவன் திரும்ப அவங்களை அடித்ததாகவும் அங்கேருந்து செக்யூரிட்டி இவங்க ரெண்டு பேரும் சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷீஹல் கிட்ட அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அவன் ஜெயிலுக்கே போயிருக்கக்கூடாது, அதுவே தப்பு, அவன் ஜெயிலுக்கு போய் செத்தது மிகப்பெரிய தப்பு, அவன் யாரையும் கொல்லக்கூட மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஷீஹல்க்கு சொல்லி முடிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு சேம் டைம் அந்த கிளவுட் வந்தது இல்லை இன்ஹியூமன்ஸ் கிளவுட், ஸோ அந்த இடத்துல மொத்த ப்ரெஸ் மீடியா எல்லாமே அங்கே இருக்குது. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, அவங்களில் யாராவது வெளில வராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க அண்ட் அவங்க ரெண்டு பேரும் மிச்சிலையும் அந்த பையனும் உள்ளே மாட்டாங்க, ரெண்டு பேரும் வெளியில் வராங்க. அந்த பையன் வெளியில் வந்து ஏதோ நடக்க போகுது, ஏதோ வித்தியாசமாக இருக்குது, திரும்ப நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். அங்கேருந்து ஒரு டீமான் மாதிரி ஒரு விஷயம் வெளில வருது. அண்ட் இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறான். இவன் திரும்ப எழுந்திரிச்சு பார்த்தா மொத்த சிட்டியும் எரிஞ்சிருக்கு, அதாவது அவன் இருக்க அந்த மொத்த சிட்டி, அந்த மொத்த சிட்டியும் எரிஞ்சு சாம்பலாக இருக்கு, சாம்பலாக இருக்குது. அப்போ எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒருத்தர் கூட உயிரோ இல்லை. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்டோட இஷ்யூ ஒன்றை முடிச்சிட்டாங்க. அண்ட் இஷ்யூ டூ நான் கூடிய சீக்கிரமே போடுவேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ கைஸ்.